ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்தமான் சிறைச்சாலை உருவான கதை பகுதி 2. 1906 அந்தமான் சிறைச்சாலை முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தவர்கள், ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டவர்கள், அந்நிய பொருட்களை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், பிரிட்டிஷ் அரசை விமர்சித்து தினசரி நாளிதழ்களில் எழுதியவர்கள், ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் என அனைவரும் அந்தமான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களை அரசியல் கைதி என ஆங்கிலேய அரசு முத்திரை குத்தியது. சிறைக்கு வருபவர்களை பயமுறுத்துவதற்காக சிறைவாயிலில் கைவிலங்குகள் தண்டனை ஆயுதங்களை தொங்கவிட்டிருந்தன. அந்த கொடூரங்களை நிகழ்த்தியவர்கள்தான் சிறை தலைமை கண்காணிப்பாளர் டேவிட் பெரி. அவர் தன்னை அந்தமான் தீவின் கடவுளாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார், அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். இந்த அந்தமான் தீவுக்கும் கடவுள் இருக்கிறார், அது நான்தான். மேலே இருக்கும் கடவுள் நீங்கள் இறந்து மேலே நரகத்திற்கு சென்ற பின்தான் தண்டனை தருவார். உயிருடன் இருக்கும் போதே மரணத்தை காட்டுவேன் என்று கர்ஜித்தான். அந்தமானின் தென்னை மரங்கள் அதிகம் இருந்ததனால் அதனை சார்ந்த வேலைகளில் கைதிகள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஒரு நாளைக்கு சுமார் 20 கிலோ தேங்காய் நார்களை பிரித்து சணல் நார்களாய் திரிக்க வேண்டும், அதுவும் வெறும் கைகளினால். அதேபோல் மாடு இழுக்கும் செக்கை மனிதனை கொண்டு இழுக்க வைக்கும் கொடூர செயலும் அங்கே அரங்கேறியது. டேவிட் பெரி எனும் கொடூர அரக்கன் கைதிகளிடம் உழைப்பையே தண்டனையாக கொடுத்தான். செக்கை ஆட்டுவது என்றால் சாதாரண விஷயமல்ல. ஒரு நாளைக்கு ஒருவர் சுமார் 20 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஆட்ட வேண்டும். இதை செய்யும் போது ஏதாவது தொய்வு ஏற்பட்டால் கைதிகளுக்கு சவுக்கடி வழங்கப்படும். செக்கு இழுப்பது என்றால் உச்சி வெயிலில் நின்று கொண்டு ஒரு காரை தனி ஆளாய் தள்ளிச் செல்வதற்கு சமம். இந்த வேலையை தாமதமாக செய்து முடிப்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அது என்ன தண்டனை என யாருக்கும் தண்டனை பெறும் வரை தெரியாது. அது டேவிட் பெரியின் மனநிலையை பொறுத்தே இருக்கும். கையில் விளங்கிட்டு சுவற்றில் வாரம் முழுவதும் கையை உயர்த்தியபடியே நிற்க வேண்டும். வாரம் முழுவதும் உணவு கொடுக்காமல் கொடுமைப்படுத்துவது, சொரசொரப்பான ஆடைகளை வாரம் முழுவதும் அணிய வைப்பது, கையால் விளங்கிட்டு பிரம்பால் அடிப்பது என தண்டனை பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இந்த கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல கைதிகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். சிறையின் கொடுமைகள் தாங்காமல் உண்ணாவிரதம் இருந்தவர்களை கரண்டை பாய்ச்சி கொன்றார்கள் கொடூரர்கள். வாயில் உணவை திணித்து அதை குச்சியால் வாயில் குத்தி தொண்டையடைத்து இறக்கும்படி செய்தார்கள். கொடுமைகள் தாங்க முடியாமல் அனைத்து கைதிகளும் ஒரு முடிவெடுத்து 1912 கைதிகள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிறையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அடைப்பட்டு இருந்த வேளையில் இவர்களுக்குள் மத பிரச்சனையை தூண்டிவிட நினைத்த ஆங்கிலேயர் இதனால் விடுதலை போராட்டத்தின் தீவிரம் குறையும் என தப்பு கணக்கு போட்டனர். இந்து முஸ்லிம்களுக்கிடையே மத பிரச்சனையை உண்டாக்க முயற்சித்தார்கள். ஆனால் சிறை கைதிகள் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து வந்தே மாதரம் எனும் முழக்கத்தை எழுப்பின. இவர்களிடம் வேற்று மத பாகுபாட்டை காண முற்பட்ட ஆங்கிலேயர்கள் தோற்று போயின. இந்து முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து தோளோடு தோல் சேர்ந்தனர். இதை கண்டு கோபத்தின் உச்சிக்கே சென்றனர் சிறை அதிகாரிகள். இதை பார்த்த சாவகர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது, உணர்வு வீழ்ச்சியால் ஒரு கட்டமைப்பை அமைப்பது எவ்வளவு அவசியம் என்று. அந்த பாடத்தின் மூலமாகவே RSS இயக்கத்தை ஒரு இயக்கமாக அமைக்க முடிந்தது. அதனால்தான் இன்று பாஜக இந்தியா முழுவதும் வலிமை மிக்க காட்சியாக விஸ்வரூபம் எடுக்க முடிந்தது. இதற்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் கடந்த 2018 பிரதமர் மோடி சாவகர்கர் அடைக்கப்பட்டிருந்த அந்தமான் சிறைச்சாலையின் அறையில் அவர்கள் படத்தின் முன் அமர்ந்து தியானம் செய்தார். 1937 செலுலா சிறையில் கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது. அந்த சமயத்தில் காங்கிரசின் கை ஓங்கத் தொடங்கியது. சிறை மக்கள் போராட்டத்தை நிறுத்த காந்திஜியும் ரவீந்திரநாத் தாகூரும் முன்வந்தனர்.
அவர்கள் கேட்டுக்கொண்டபடி உண்ணாவிரத போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. அது மட்டுமல்லாமல் பல அரசியல் கைதிகள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டன. ஆங்கிலேயரின் இந்த முக்கிய மாற்றத்திற்கு காரணம் இரண்டாம் உலகப்போர். 1938 தொடங்கிய இந்த போரில் இங்கிலாந்து கடும் பாதிப்பை சந்தித்தது. போரில் முன்னேறிய ஜப்பான் அந்தமான் தீவை தன்னுள் வசப்படுத்தி கொண்டது. அது மட்டுமின்றி அங்கு இராணுவ தளத்தை அமைத்து போரை தொடர்ந்தது. ஜப்பான் தாக்குதலால் அந்தமான் பழங்குடி மக்கள் தாக்கப்பட்டன. 1943 தனது ஐஎன்ஏ படைகளுடன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தீவை வந்தடைந்தார். ஜப்பானுக்கும் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் இடையே நட்புறவால் அந்தமான் தீவு ஐஎன்ஏ கட்டுப்பாட்டிற்கு வந்தது. 1943 டிசம்பர் 30 அந்தமானை சுதந்திர நாடாக அறிவித்தார் சுபாஷ். அங்கு மூவண்ண கொடியை ஏற்றினார். இந்தியாவிலேயே முதன் முதலில் சுதந்திரம் பெற்ற பெருமையை அந்தமான் பெற்றது. 1945 அந்தமான் தீவு மீண்டும் பிரிட்டிஷ் ஆளுகைக்குள் கொண்டுவரப்பட்டது. அதன்பின் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்திய ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டிற்குள் அந்தமான் தீவு கொண்டுவரப்பட்டது. அந்தமான் சிறையை இடிக்க இந்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி பல பகுதிகள் இடிக்கப்பட்டன. இதற்கு சுதந்திர வீரர்கள் பல எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அந்தமான் சிறையை நினைவு சின்னமாக அமைக்க அப்போதைய பிரதமர் முராகி தேசாயிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் அந்தமான் சிறைச்சாலை இடிக்கப்படாமல் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இடிக்கப்பட்ட பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் கோவிட்பலாம் பட்டின் பேரில் ஒரு மருத்துவமனை நடத்தப்பட்டு வருகிறது. நமது வீரர்கள் அங்கு அனுபவித்த கொடுமைகள் இன்னும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றுலா வரும் மக்கள் இதை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஒரு கொடூர களமாக விளங்கிய அந்தமான் சிறைச்சாலை இன்று மக்களுக்கு சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது. நாம் இங்கு அனுபவிக்கும் சுதந்திரத்திற்காக பெயர் தெரியாத எத்தனையோ வீரர்கள் தங்கள் உயிரை அந்தமான் சிறையில் தியாகம் செய்திருக்கிறார். அவர்களின் வழிகளை சுமந்து கொண்டு கடல் அலைகளுக்கு நடுவே கம்பீரமாய் இந்திய சுதந்திர போராட்டத்தின் நினைவு சின்னமாக மாறியுள்ளது அந்தமான் சிறைச்சாலை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.